இறைமல் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது என் லைஃப்பில் நடந்திருக்க ஒரு சில விஷயத்த நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு முறை நான் கோயிலில் வந்து இருக்கேன். அந்த கோயிலில் வந்து சாமிக்கு அலங்காரம், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிறப்பான அலங்காரம் பண்ணுவோம். நம்ம கோயிலில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய புடவை, 1000 புடவை, 1500 புடவை இருக்கும். ஒரு சமயம் ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கோம், அந்த அலங்காரத்தை மனசில் வச்சுருந்தேன், திடீர்னு தோணுது நாளைக்கு பண்ணலான்னு. அப்போது என்னோடய அப்பாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த அலங்காரம் பண்ணோம், அந்த புடவை இத்தனை புடவையில் எங்கே போய் தேடுறதுங்கிறது, ஏன்னா ஒரே மாதிரி கிட்டத்தட்ட 10 புடவை இருக்கும், எங்கே போய் தேடுறதுன்னு யோசிக்கிறான். அதே மாதிரி அதற்கு தகுந்த ஆபரணங்கள் வேணும், இது வேணும் இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு. நான் யோசிக்கிறேன், சரி மனசில் தோணித்து பண்ண முடியாதா என்னமோ. அடுத்த நாள் காத்தால் நான் தான் போகிறேன் கோயிலுக்கு, 5:45 போகிறேன். கோயிலுக்கு போகும்போது எனக்கு ஒரு வழக்கங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, சுவாமி இப்படி கதவை தட்டி, அதுக்கப்புறம் பெரிய சாவி இருக்கும், அந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே போவேன். ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு காத்துன்னு இருந்தது. எத்தனை புடவை இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1500 புடவை இருக்கும். நான் கணக்கில் என்னமா சொல்கிறேன், காத்தால் பார்த்துட்டேன்னா அலங்காரம் முதல் நாள் வந்து எடுத்து வைப்பான், அதாவது நாளைக்கு என்ன பண்ணணுமோ எடுத்து வைப்பாங்க. முதல்ல அவர்கிட்ட சொல்கிறேன், அது இல்லை, எந்த அவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது, எந்த அலங்காரம்னா அவருக்கு தெரியாது, அதே புடவை அதே ஆபரணம் இருந்திருக்கு. எனக்கு அப்படியே மெய் சிலுத்துருது, அப்படியே பெரிய ஆச்சரியம், எப்படி நடக்குது இது? சிம்பிள், நம்ம என்ன வேண்டுறோமோ உடனே பகவான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற. இந்த விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லும் நடக்கணுங்க, நடக்கும். அப்போ என்னென்னா, நம்மளுடைய மனசார வேண்டும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்குது. எனக்கு குட்டி ஸ்டோரி, லைஃப்பில் நடந்த ஒரு அற்புதமான ஸ்டோரியை பற்றி நான் சொன்னேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையோடு செயல்படுத்துவோம்,